ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இதற்கு முன்பதாக நாம் ஜனவரி 26 முன்பதாகவே நாம் பொங்கல் கொண்டாடும் பொழுது, நான் ஏற்கனவே உங்களிடத்தில் நான் சொல்லியிருந்தேன், நாம் பொங்கல் கொண்டாடும் பொழுது அல்ல, இந்த உலகத்திலே ஜனங்கள் பொங்கலை கொண்டாடும் பொழுது நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன், வேறொரு இடத்திலிருந்து நாங்கள் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி எடுத்திருந்தோம், பின்னர் அதை குறித்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, அந்த இடம் வேறொரு இடம் அல்ல, நாம் நம்முடைய திருமங்கலம் பகுதியிலே, திருமங்கலத்தின் கிழக்கு பகுதியிலே ஒரு ஊழியத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நாளை முதல் அந்த பகுதியிலே ஒரு ஆராதனையை நாம் ஆரம்பிக்கிறோம். அதற்காக நாம் வாடகைக்கு எடுத்திருக்கிறதான இடத்திலிருந்து தான் இதற்கு முன்பதாக நாம் அந்த ஆவிக்குரிய சிற்றுண்டியை நாம் செய்தோம். நான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறபடி, நான் பின்புறத்தில் நீங்கள் பார்க்கல் பேக்ட்ராப் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் அந்த வீட்டில் இருக்கிறதான அந்த பின் பகுதி, நாம் வாடகைக்கு எடுக்கிறதான அந்த வீட்டில் இருக்கிறதான பின் பகுதி. நாளை முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:30 முதல் 12 வரை தமிழ் ஆராதனை அங்கே நடைபெறுகிறது. நம்முடைய தலை சபை ஸ்தல சபையில் அல்லது தாய் சபையில் பெத்தேல் ஏஜி சபையில் நமக்கு காலை 7 முதல் 8 வரை ஆங்கில ஆராதனையும், அதற்கு பின்பதாக 8:30 முதல் 10:30 வரைக்கும் தமிழ் ஆராதனையும் நடைபெறுகிறது. இன்றைய தினத்திலே அதே நாளிலே நாம் சாத்தங்குடி பகுதியிலும் ஒரு ஆராதனை ஆரம்பிக்கிறோம், ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். ஆகவே நீங்கள் இதற்காகவெல்லாம் ஜெபித்து கொள்ளுங்கள், ஆண்டவர் இந்த ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. இந்த சபைக்கு, நம்முடைய தாய் சபைக்கு பெத்தேல் ஏஜி சபை என்று பெயர், இந்த சபைக்கு ரெனேசான்ஸ் ஏஜி சபை அல்லது மறுமலர்ச்சி ஏஜி சபை என்று பெயர், சாத்தங்குடி ஏஜி சபைக்கு சாத்தங்குடி ஏஜி சபை என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஊழியங்கள் எல்லாம் வளர்ந்து பெருக உதவி செய்வாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 20:32, இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இங்கே நாம் பார்க்க போகிறதான பகுதி, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும். இந்த தமிழ் நம்முடைய தமிழ் மொழியிலே ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ஒரு சிறு காரியத்தை நாம் மாற்றினோமானால் அங்கே மொத்த அர்த்தமும் மாறுவதற்கு அது வாய்ப்பாக அமர்ந்துவிடும். இங்கே நாம் பார்ப்பது சுதந்திரம், சுதந்திரம் அல்ல சுதந்திரம். சுதந்திரம் என்பது நாம் சுதந்திரித்துக் கொள்வது அல்லது இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லி சொல்வார், நாம் பெற்றுக்கொள்வது. சுதந்திரம் என்பது அது விடுதலை. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் சுதந்திரம், அதாவது பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும், அதாவது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டு பரிசுத்தத்தை பெற்றிருக்கிற அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும். இந்த சுதந்திரம் என்ன? இது பரலோக ராஜ்யம். நம் ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்தை கொடுப்பதற்காக நான் உங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் வாக்கு பண்ணுவது என்னவென்றால், ஞானஸ்நானம் ஒருவன் ஒரு முறை எடுத்து விட்டானால் அவனுக்கு பரலோகம் நிச்சயம் என்று சொல்லி வேதம் வாக்கு பண்ணவில்லை. ஒரு மனிதன் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி ஒரு முறை சொல்லுகிறானே, அதனால் அவனுக்கு பரலோகம் நிச்சயம் என்று சொல்லி சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்திவிட்டார். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் பரலோக ராஜ்யம் நிச்சயம் என்று சொல்லி சொல்லவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும். எந்த மனிதன் பரிசுத்தமாய் வாழ்கிறானோ, எந்த மனிதன் சுத்தமாய் வாழ்கிறானோ, எந்த மனிதன் தன்னுடைய இருதயத்திலே, தன்னுடைய சிந்தையிலே, தன்னுடைய நடக்கையிலே, தன்னுடைய பேச்சிலே பரிசுத்தமாய் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த பரிசுத்தத்தை நித்தியமாக நிச்சயமாக கடைபிடிக்கிறானோ அவனுக்கே இந்த சுதந்திரம் கொடுக்கப்படும். இந்த பரலோக ராஜ்யம் நித்திய வாழ்வு என்கிறதான இந்த சுதந்திரம் கொடுக்கப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த நித்திய ஜீவன் என்கிறதான சுதந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.